நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க, உம்மோட கூட பேச, உம்மோட கூட ஆண்டவரை இடைப்பட ஆண்டவரை வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். நீர் ஆண்டவரை அவர்கள் எந்த நோக்கத்தோடு உள்ள வந்திருக்க எல்லாவித காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கி ஆண்டவரே நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை அபிஷேகிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நீ செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திற்கு ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீ கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை உண்மாய் அதை தக்க வைத்துக் கொள்ள கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீ கொடுத்திருக்க தாளந்தங்களை உண்மாய் ஆண்டவரே அழகாக நேர்த்தியாக செய்ய கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதி நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். வர வேண்டிய மக்களை சரியான நேரத்துக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் மயுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் மாணவ உண்மையே உருவாய் கொண்டவ பெண்மையும் சிவப்போ மாணவ உண்மையே உருவாய் கொண்டவ என்னையே மீண்டு கொண்டவ அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாதீகள் போல கண்ணங்கள் எல்லாரும் கரண்டு தட்டி எண்ணிலாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் அமே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா, 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 ஆமென். யாரும் உட்காருவோம். என்னை உண்டாக்கின தேவாதி தேவன்,
அவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் ஆமென் ஆமென் எத்தனை பேர் ஆண்டவர் நடத்துகிறார் போதுமா ஹல்லேலூயா 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 உண்மையாகவே ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால் அவரை நன்றி செலுத்தும் பொழுது உண்மை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தர சித்தமாக இருக்கிறார் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பலவீன நாட்களிலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆமென் பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவா பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் அமேன் அவரே என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே ரூபமில்லையாகையா சொரூபம் ஒன்றுமில்லையே வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தனிலே வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தனிலே வார்த்தையால் பேசுகின்ற ஆண்டவர் இவர் உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லையாகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லையாகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லையாக வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தனிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தனிலே வார்த்தையாலே பேசுகின்ற இவர் என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லாமே வரும் இல்லை என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஹல்லேலூயா 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 ஆமென் அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் நடத்திட எனது என்றென்றும் துணையே
கோட்டையும் வீரமாய் காப்பவ வீரமாய் ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவ வீரமாய் ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார் ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார் அழிந்திராத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார் அழிந்திராத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார் அரணும் கோட்டையும் பலனாய் வீரமாய் ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகி நம்பிக்கை அமே மகிழ்ச்சி ஆனந்தம் நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார் நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார் அரணும் கோட்டையும் வேலனாய் காப்பவர் வீரமாய் ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் வீரமா ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே தம்மால் மதிலை தாண்டி உம்மால் சேனைக்குள் பாய்வே தம்மால் மதிலை தாண்டி உம்மால் சேனைக்குள் பாய்வேன் எடுத்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கிறார் எடுத்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கின்றார் அரணும் கோட்டையும் பலனாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் ஜெயித்திர எனது என்றென்றும் துணையே ஹலெலூயா 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் சொல்லுங்க உம்மால் கூடும் உம்மால் கூடும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எல்லாரும் எழுந்து நின்று சொல்லாமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என்னுடைய கோபம்லாம் தணிஞ்சு போயிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகின்ற வேண்டாத வார்த்தைகள்லாம் அப்படியே கட்டுப்படும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ பரிசுத்த பண்ணுகிற தேவன் என்று அந்த நம்பிக்கையோட இந்த காலை வேலையில வந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவரே கேட்கலாமா இந்த காலை வேலையில ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்று கடல் எல்லாமே அப்படியே அமைதியாச்சு 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 இந்த காலை வேலையில ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க Why you are here? For what you are here this morning? எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் என்ன கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறா உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறா உனக்கு சுகம் தருபவர்
ஏசு ராஜா மாத்திரம்தான், ஏசு ராஜா மாத்திரம்தான். உலகத்தின் ஆழத்திலேருந்து ஒரே நிமிஷம் என்ன கேட்க போறேன்னு சிந்தித்து வைத்துக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? தன்னுடைய மனது உருகி கரம் நீட்டி அவர் அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறார். உடைய வாழ்க்கையில மனதுருகி அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாக்கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் நோய்களை சிலுவாயிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவாயிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே. ஒருவேளை இந்த காலை வேளையில் என் கண்ணீரை காண்பவர் நீர் தான் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை காண்பவர் நீர் ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடியால ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் ஆராதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே எப்பொழுதும் ஆராதிக்க ஐ ஹவ் சப்மிட்டிங் மை செல்ஃப் என்று அவனுடைய சமூகத்தில் நீ சொல்லும் பொழுது, அவனுடைய சமூகத்தில் நீ சொல்லும் பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரனை முற்றிலுமாக அரவணைத்து உன்னை ஆற்றுகிற தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஆற்றுகிற மாதிரி வேற உலகத்துல யாரும் உங்களை ஆற்ற முடியாது. அவர் தேற்றுகிற மாதிரி வேற யாரும் இந்த உலகத்துல தேற்ற முடியாது. அந்த தேற்றவாளருடைய வருகைக்காக, அந்த தேற்றவாளருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம், காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவார் என்று, எப்போ வருவார் என்று. யெகோவாரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவாரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துடித்திடுவே, கர்த்த நாமம் துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறி, ஆமே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறி, ஆமே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறி, ஆமே. யெகோவா சமாதானம் தருகிறி. மே அப்பா சோத்திரமே, சோத்திரமே கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்த நாமம் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்த நாமம் எங்குகளிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்த நாமம் எங்குகள்
ஷாலோ சமாதானம் தருகின்றீர். உலகத்திலே வாழ்கின்ற நாட்களில் எத்தனையோ பேர், ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரும் கூட இருக்கலாம், சமாதானம் இல்லாம அலைகின்ற, சமாதானம் இல்லாம அலைகின்ற நாட்கள் நேரங்கள். நோ பீஸ் இன் தி லைஃப். உலகம் முழுதுமாக சமாதானம் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அவர் சீக்கிரம் வந்து உங்களை ஆளுகை செய்து எடுத்துக்கொள்ள போகின்றார். அவர் சீக்கிரமாய் வர உலகத்திலே காரியங்கள் வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலவெளியில் ஒரு 2 நிமிஷம் சிந்தித்து பார்ப்போமா? உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன பண்ணுற அப்படின்றது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் God wants to you be open with him. ஆண்டவர் அவர் கூட நேரடியாக பேசணும். உடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கணும். ஓப்பனாக என்ன நடக்குது என்று நீர் அதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He knows that everything. ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பார்ப்போம் என்றால், ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் கணவன் மனைவி கிட்ட ஓப்பனாக இல்லை அப்படின்னா, மனைவி கணவன்கிட்ட ஓப்பனாக இல்லைன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட ஓப்பனாக இல்லைன்னா, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட ஓப்பனாக இல்லைன்னா, அந்த குடும்பமானது லைட்டாக அப்படியே ஸ்லாட்டர் ஆகிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கலைந்து போயிருக்கும். அந்த குடும்பம் அப்படியே கலைந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஈச் ஒன் வில் பி இன் ஈச் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகளிலே சென்று கொண்டு இருப்பார்கள். ஆனால் எந்த திசையிலே எங்கே போய் ரீச் பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் குடும்பத்திலே ஓப்பன்னஸ் இல்லை என்று, குடும்பத்திலே ஓப்பன்னஸ் இல்லை என்று. ஒருவேளை உன்னுடைய அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலும், உன்னுடைய நண்பர்களை எடுத்துக்கொண்டாலும், அதில் நீ ஓப்பனாக இல்லை என்றா, அதுக்கு உண்மையாக இல்லை என்றா, அது மறுபடியும் யூஆர் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வில் லீட் டு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்வோம். ஒவ்வொரு திசைகளிலே போகும்பொழுது வெவ்வேறு இடங்களுக்கு செல்கின்ற காரியங்களை நேரிடும். அருமையான தேவனுடைய சின்னமே, வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன்? நாம் எங்கு செல்ல வேண்டும்? அந்த பிரயாணத்தின் படகானது எப்படி போய்கொண்டிருக்கிறது, எப்படி போய்கொண்டிருக்கிறது? எதர் இன் யூர் ஃபேமிலி, எதர் இன் யூர் பிஸ்னஸ், எதர் இட்ஸ் யூர் ஃப்ரெண்ட்ஸ், உடைய நண்பர்களாக இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், வேர் இட் இஸ், எங்கே இருக்கிறது? அதே பிரச்சனைகள், அதே காரியங்களை நீ கடந்து போய்கொண்டு இருக்கா போறையா? அதே காரியங்களை அப்படியே ஆழ்த்தி உள்ள இழுத்து கொண்டே இருக்க போகுதா? அந்த ஜலத்திலே நீ நீச்சல் அடித்து மேலே வரணும்னு நினைக்கிற, பட் சம்திங் இஸ் புல்லிங் யூ டவுன். அது வந்து உன்னுடைய ஓப்பன்னஸாக இருக்கும் என்றால் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க. உன்னுடைய இருதயத்தை திறந்து உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல, உன்னுடைய பிஸ்னஸில், உன்னுடைய நண்பர்கள் கூட ஒரு வேளை, இஃப் யூ ஆர் நாட் ஓப்பன், தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா?
உடைய வாழ்க்கை காடாக மேடாக வனாந்திரமாக இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்றால் ப்ளீஸ் சப்மிட் யுவர் செல்ஃப். நிச்சயிக்கும் பொழுது அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறான், நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது மாற்றுகிற தேவனாக இருக்கிறான். ஒருவேளை இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, இனி என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, God has a better plan for you. God has a better plan for you. பெரிய காரியங்களை உனக்காக அவர் வைத்திருக்கிறார். நீ உண்மையாய் நீ சப்மிட் பண்ணும் பொழுது, உண்மையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார். எல்லாமே மாற்றப்படும். ஒருவேளை 20 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா கூட இருக்கலாம், 1 நாளாய் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசம் உன்னோடத்துல இருக்கும் பொழுது அவர் மாற்றுவார், அவர் மாற்றுவார், அவர் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன் உன்னோட இருக்கிறார். அவர் எப்ப மாற்றுவார் என்றால் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது. லெட் மீ பி ஓபன் டு யூ லார்ட், லெட் மீ பி ஓபன் டு யூ லார்ட், லெட் மீ ஓபன் டு தி ஃபேமிலி லார்ட், டு மை பிசினஸ் லார்ட், டு மை ஃப்ரெண்ட்ஸ் லார்ட். நான் பழகுறவங்க எல்லார்ட்டையும் நான் ஓப்பனாக இருக்கட்டும், நான் என்ன என்று உண்மையை சொல்லட்டும். நீ ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக இருக்கிறது என்று ஆண்டவர் அறிவார். ஏனென்றால் ஹி நோஸ் எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி திங், வாட் இஸ் கமிங் ஃப்ரம் யர் ஹார்ட், வாட் இஸ் கமிங் ஃப்ரம் யர் மைண்ட். உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய சிந்தனைகளிலே என்ன வெளிப்படுகிறது என்று தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னோட கூட இடைப்பட்டு, ஏனென்றால் உன்னை ரட்சித்தவர் அவர்தான், உன்னை தெரிந்து கொண்டவர் அவர்தான், உன்னை வாளாக்காமல் தலையாக்கும் வாக்கு கொடுத்தவரும் அவர்தான். ஏனென்றால் ஹி நோஸ் தட் எவ்ரிதிங். ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜபாவியால் என்னை நிறைத்தீடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜபாவியால் நிறைத்தீடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையினில் தாருமே, ஜெப சிந்தையினில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும், இதயத்தின் பாரும் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும், இதயத்தின் பாரும் என்னிலும் தாரும். பொறுமையுட காத்திருந்தே போராடி ஜெபித்தீரவே, பொறுமையுட காத்திருவே போராடி ஜெபித்தீரவே. ஜெபமின்றியே ஜெப சிந்தை, எல்லாரும் சேர்ந்து கேட்போமா, ஜெப சிந்தை எனித்தாருமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும், எந்த சம் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனித்தாருமே, துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனித்தாருமே.
தேவமின்றியே ஜெயமில்லையே தேவமின்றியே ஜெயமில்லையே தேவமின்றியே ஜெயமில்லையே தேவமின்றியே ஜெயமில்லையே தேவமின்றியே ஜெயமில்லையே தேவசிந்தை எழுதாரு தேவசிந்தை எனில் தாருமே இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என் நீலும் தாரும் இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என் நீலும் தாரும் பொறுமையுட காத்திருந்தே போராடி பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரே பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெபமின்றியே ஜெயமில்லையே தேவமின்றியே ஜெயமில்லையே தேவசிந்தை எனில் தாரு ஜெபசிந்தை எனில் தாருமே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெபசிந்தை எனில் தாருமே ஜெப சிந்தனை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும் ஆண்டவர் எந்த சமயமா இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் ஜெப சிந்தனை எனக்குள்ளே தாரும் ஆண்டவர் எங்கேயோ அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆண்டவர் எங்கேயோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பேரை சொல்லி அழைத்த தேவன் எங்கள் பெயர் சொல்லி அழைத்த தேவன் எங்களை ரட்சித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடி ஆள் ஆண்டவர கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குன தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர சுகம் கொடுத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர கிருபை தாரும் ஆண்டவர தாரும் ஆண்டவர ஆமாண்டவர ஆமாண்டவர எங்கேயோ வாழ்ந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்த எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவர எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேச
சத்து நீ வந்து நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் வாழி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீரலாய் வாழிவிட்டேன். ஐயா நன்றி உமக்கு நான் பிதாவே அன்பானதே அருமை ரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையிலிருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தே. வாய்த்தன் சொல்லாமா, தாழ்மையிலிருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதேன்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி ஆண்டவரே கலங்காதே கண்ணீரை துடைத்து ஆண்டவரே பற்றி நடக்குகிறீ. உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஆவியானவரே. Submit yourself. Open your heart this morning. Open your heart this morning. உடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது, உடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது கெட்ட சிந்தனைகள் அகன்று போகும். உடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற தேவையில்லாத வார்த்தைகள் அகன்று போகும். உடைய கோபங்கள் அகன்று போகும். If you are open to your family, your business and your friend, ellam agandru pogum. What a friend we have in Jesus. Unmayagave சொல்ல ஆண்டவரிடையுதங்களை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது, திறந்து கொடுக்கும் பொழுது He will go before you and straighten your path and strengthen your path and He will be with you. அவர் உனக்கு முன்பதாக போய் உடைய கோணலான பாதைகளை செவைப்படுத்தி அவர் உன்னோட கூட இருந்து உடைய கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்கிற தேவன். He is with you. அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் உன்னோட கூட இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவரை பெருத்துமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஏசு ராஜா முன்னே செல்கின்றார் ஓசன்னா கீதம் பாடுவோம்.
ஏசு ராஜா முன்னே செல்கின்றார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆமே அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கின்றார் ஓசன்னா ஜெயம் நமக்கே ஆமே இயேசு ராஜா முன்னே செல்கின்றார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் அமே துன்பங்கள் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தரம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா என்ற ஜெயம் உன்னோட கூட இருக்குது ஆமென் ஆமென் ஓசன்னா ஆண்டவரை சொல்லும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லக்காரம் உன்னோட கூட வழிநடத்தி கொண்டிருக்கிறது இஸ் வித் யூ இஸ் வித் யூ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் நன்றி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே துன்பம் இல்லை அங்கு தொல்லை இல்லை உலகத்தில் இதெல்லாம் தாண்டி தான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும் இதெல்லாம் இருக்கும் இங்கே சோர்ந்து போகாத ஏனென்றால் God has promised you that திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டேன் என்று திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டேன் என்று நீ எவ்வளோ தாங்குவேன் என்று ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ தாங்குவேன் என்று தெரியும் யோபுக்கு வந்த சோதனையோட ஒன்று எதுவும் வரல யோபுக்கு வந்ததோட போச்சு அப்படியே அதுக்கு மேலே யாருக்கும் இல்லை அந்த மாதிரி அப்படி இல்லை ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரியங்களை அறிந்து நீ எது வரைக்கும் உன்னால் பண்ண முடியும் உன்னை அப்படியே புடமிட்டு உன்னை சுத்திகரித்து ஒரு தங்கத்தை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறான் ஒரு வைரத்தை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளையாக உன்னை கழுவி அழகாக சுத்த பண்ணி பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டு நன்றி ஆண்டவரே வனமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் வனமீதிலே என் மன்னன் வருவார் மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் நான் அங்கே போவே ஆர்ப்பரிப்பே நாண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் நான் அங்கே போவே ஆர்ப்பரிப்பே ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன்
இன்பம் இல்லை அங்கே தொல்லைகள் இல்லை பஞ்சம் இல்லை அங்கே பசியும் இல்லை துன்பம் இல்லை அங்கே தொல்லைகள் இல்லை பஞ்சம் இல்லை அங்கே பசியும் இல்லை தூதர்களோ நான் கானும் பாடுவே தூதர்கள் போல நான் கானும் பாடுவே என் தூயவரி தொழுதிடுவே என் தூயவரை தொழுதிடுவே வானம் மீதிலே என் மன்னன் வருவா பகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா வானம் மீதிலே என் மன்னன் வருவா பகிமையோடு நான் அங்கே போவே ஆர்ப்பரிப்பே ஆண்டவரி தீயை சொல்லி பாடு நான் அங்கே போவே ஆர்ப்பரிப்பே ஆண்டவரி சொல்லி பாடுவே வானமீதிலே அதிகமான இசிக்கிறான் மின் தகப்பனே நம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் காரியங்கள் எங்களை மனமடி பார்க்குறதப்பா நாங்கள் சீக்கிரமாக எங்கள் வர எங்களை ஆயத்தப்படுத்தும் நாங்கள் தகுதிப்படுத்த வேண்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரியும் ஆண்டவரை தகுதியுள்ள மக்களாய் நம்முடைய வருகையை நாங்கள் எதிர்க்கு நோக்கி காத்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட விசுவாசிகளாக எங்களை இன்னுமாய் மாற்றும் ஆண்டவரை ஆராதனை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நின்ற வண்ணமாக இருக்கும் நம்ம மத்தியில் சிஸ்டர் ஆனி சாம்சன் சங்கீதம் 58 வாசிக்கும் சங்கீதம் 58 மௌனமாக இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கூடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்வான் ஆம் இந்த சங்கீதம் 58 வந்து எதில் எந்த அதிகாரத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்கன்னா 1 சாமுவேல் 24 அதிகாரம் அதில் என்ன பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல் அவங்க மாமனாருக்கு என்ன வேலை தாவீதை வந்து பின்தொடர்ற வேலை தாவீதை வந்து இந்த அதிகாரத்தில் எத்தனை பேர் வச்சு பின்தொடர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3000 பேர் இப்போ வந்து என்னையே ஒரு 3000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்போது பாவம் அந்த தாவீது எங்கே போனாலும் அவர் விடுற மாதிரி இல்லை 3000 பேரை வச்சு ஃபாலோ பண்ணின்னு வராரு சரி அப்போ என்ன பண்ணுறாரு சவுல் வந்து நம்மகிட்ட தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போய் என்ன பண்ணலாம் காலை கடன்லாம் கழிப்போமா கழிப்ப மாட்டோமா கழிப்போமா அது மாதிரி அவரும் கழிக்கலான்னு போனார் போகும்போது என்னாச்சு அவரோட ட்ரெஸ்ஸோட ஓரத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பீஸை கட் பண்ணின்னு வந்துட்டார் அவருக்கு என்ன ஆச்சு அந்த உயிர் போய் உயிர் வந்தது இப்போ நம்மளே அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்த தான் மனுஷன் ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பான் அங்கேயே வந்து டார்ச்சர் கொடுத்தா என்ன பண்ணுவோம் அவனை கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கண்ட இடத்துல வெட்டி போடணும் தான் நம்மளுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு பண்ணிட்டாரு தாவீதை வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறத அப்போ என்ன பண்ணார் தாவீது சொன்னார் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் வந்து உங்கள் மேலே வந்து நான் என் கையை வைக்க மாட்டேன் ஏன்னா ஏசப்பா வந்து உங்களை வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு
நீங்கள் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் துரத்தினே இருக்கிறீங்க. நீங்கள் துரத்துகிற அளவுக்கு வந்து நான் என்ன ஒரு தெல்லுப்பூச்சியா, ஒரு நாய்க்குட்டியா, நாயா, செத்த நாயான்னு சொல்லி கேட்குறாரு. கோலியாத்து கிட்ட போயிட்டு ஒரு தாவீது போய் அடிக்க போகும்போது அவர் என்ன சொன்னார், கோலியாத்து என்ன இப்போ பார்த்தாலும் ஒரு கொம்பை தூக்கின் ஓடி வந்துடுறேன், நான் வந்து நாயா ஒன்று கேட்டார். அந்த டைலாக் இவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நானே ஒரு செத்து போன நாய். ஒரு சிலவங்களுக்கு வந்து நாயை கண்டாலே பிடிக்காது, சும்மா தான் அந்த பாவம் ஓரத்தில் ரோட்டில் போயின்னு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பெரிய கல்லாக தூக்கி அது மேலே அடிக்கணும்ன்ட்டு ஓடுவாங்க. அது சும்மா போனது மறுபடியும் நம்மள தான் அடிக்கிறாங்க, கோவத்தில் திருப்பின்னு வரோம். அப்போ இவர் என்ன பண்ணார், நானே செத்து போன நாய் என்ன போய் எதுக்கு நீங்கள் அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்து இதோட தலைப்பு என்னென்னா, சங்கீதம் 58, நீதி செய்யாத நியாயாதிபதிகளுக்காக தேவனிடத்தில் முறையீடு. சரி, அப்படி வச்சுக்கலாம், துன்மார்க்கன் வெர்சஸ் நீதிமான். இப்போ நம்ம துன்மார்க்கன்னா என்ன சொல்லுவோம்னா, எப்படி துன்மார்க்கன்னு சொல்லுவோம், நல்லவங்களால துன்மார்க்கன்னு சொல்லுவோம், துன்மார்க்கமாக இருக்கிறவங்கள தான் துன்மார்க்கன்னு சொல்லுவோம். அப்போ நீதிமான் என்ன சொல்லுவோம், எப்படி இருந்தால் நீதிமான் சொல்லுவோம், நல்ல காரியங்களை செஞ்சால் நீதிமான் சொல்லுவோம், நீதி செஞ்சால் நீதிமான். அதில் வந்து மூணு வகையை நம்ம வந்து அந்த சங்கீதத்தை பிரிக்கலாம். 1-5 வரைக்கும் துன்மார்க்கருடைய தன்மை, அவங்களோட குணங்கள். துன்மார்க்கருடைய முடிவு வந்து 6-9. நீதிமானுக்கு கிடைக்கும் பலன் வந்து 10-11. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நீதி செய்யறதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்ணார், ஏசப்பா ராஜாக்கள், அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லாரையும் உருவாக்குனார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக பணம் வாங்கின்னு நம்மளுக்காக நீதி செய்ய மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நீதி வந்து ராஜாக்கங்கிட்டையும் அதிகாரிங்கிட்டையும் நீதிபதிங்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம எதிர்பார்க்க வேண்டிய நீதி வந்து ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது வந்து நீதி நிறைந்த வாழ்க்கை தான். இப்போ நம்ம எதிரிலே ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு என்ன வந்து, இப்போ அதை போய் நம்ம தட்டி கேட்க போய் நம்ம மேலே வந்து அவங்க விழறதுக்கு என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கி போகிறது நல்லதா, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறது நல்லதா, நம்ம ஒதுங்கி போகிறதே நல்லது தான் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுமா, நம்ம வந்து நீதியாக நடக்கிறதுக்கு கொஞ்சமாவது பிரயாசப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது நீதி நிறைந்த வாழ்க்கை. அப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய விசுவாசத்தை பற்றி, ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நீதியாக நடக்கிறத பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்களா, சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா, சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதே அளவுக்கு நீதியாகவும் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம நீதி செய்யணும். அக்கிரமக்காரருக்கு மத்தியில் என்ன பண்ணாரா, லோத்து வந்து சோதோம் குமரால் இருந்தார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக அவன் டிவி பார்த்தானா நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ போட்டு பார்ப்போம். அவன் யூடியூப் போட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக் பார்ப்போம். ஃபேஸே யாருக்கும் காமிக்க மாட்டோம், ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும் 24 மணி நேரமும் இருப்போம். அப்புறம் ட்விட்டரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டன்ட் காஃபி வந்து நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க, அதை வச்சு இன்ஸ்டாகிராம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பப்போ என்னென்ன நடக்குதோ நடக்கிறத ஒரு வீடியோ, படுக்கிறத ஒரு வீடியோ, உட்கார்றத ஒரு வீடியோ, அதுதான் இன்ஸ்டா. இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் இருக்கிறோம், வாலிப பசங்களாம் இல்லையா, நம்ம சர்ச்சு பிள்ளைங்களாம், நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப வெரி குட், எல்லாம் இல்லையா, சூப்பர், வெரி குட். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், வாலிப பிள்ளைங்களை பற்றி ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பாம்பாட்டிகள் வந்து வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிக்கூடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, பாஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் நின்று ஆடி காமிப்பாங்க. எந்த டான்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த மேடை கச்சேரியாக இருந்தாலும் நாங்கள் அசர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறோமா, செவிட்டு விரியன். விரியன் பாம்புன்றது சரி பாவங்க, அது ஒரு நம்ம புள்ள மாதிரி இருக்கட்டும், பக்கத்தில் குட்டி புள்ள தான், அது விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, விரியன் பாம்புன்றது விஷம் நிறைஞ்சது. அதில் செவிட்டு விரியன்னா என்ன பண்ணோம், அதுக்கு காதும் கேட்க போகிறது, அது பண்ண போகிற அநியாயம் தாங்கவே முடியாது நம்மளால். அதனால் அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. 6வது வசனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். இப்போ வந்து ஒருத்தன் ஏதாவது ஒன்று கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே 4 வார்த்தை நறுக்கு நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி கேட்கணும்னு சொல்லி கேட்போமா, அப்போ நம்மளுக்கு பல் இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறோம். இப்போ எனக்கு பல்லே இல்லை,
நான் என்ன டைலாக் பேச வரேன்னு தெரியுமா உங்களுக்கு? புரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்களா, ஏசப்பா வந்து துன்மார்க்கமாக நடந்தால் கண்டிப்பாக நம்ம வாயில் இருக்கிற 34 பள்ளியும் உடச்சி போட்டுருவார். 34 32 32 டவுட் இல்லை, கிளியராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுமா, நீதிமானா நம்ம நடந்துக்கணும். அடுத்தது 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, முள் நெருப்பினால் உங்கள் பானைகளை சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போடுதும், அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். இப்போ முள்ன்றது வந்து டக்குன்னு வேகமாக ஃபயர் ஆகக்கூடியது, ஆனால் அது பத்திக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவானா, துன்மார்க்கன் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், துன்மார்க்கமாக இல்லாமல் 11வது வசனத்தில் இருக்கிற மாதிரி, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். அப்போ வந்து நம்மளுக்கு நீதி நியாயம் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா யார்கிட்ட வந்து கிடைக்குமா, ஏசப்பா கிட்ட வந்து மட்டும்தான் கிடைக்குமா. இந்த வசனத்தை வாசிக்க கிருபை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி, பாஸ்டர் சபையாருக்கு நன்றி. தேங்க்யூ. இவங்க எப்போ வந்தாலும் எல்லாரையும் உருட்டி போட்டு பேசுகிறாங்க, நல்லா இருக்குல்ல? அப்படி பேசுகிறவங்க கொஞ்சம் கடமுடான்னு பேசுகிறதும் நல்லது தான். சும்மா சாஃப்டாகவே இருக்கிறத காட்டிலும் எத்தனை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பர்த்டேஸ் காணுகிறவர்கள், இந்த கடமுடாக்காரங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஆனி சாம்சனுக்கு 18th பர்த்டே, 22ஆம் தேதி சிஸ்டர் ஐஸ்வர்யா இன்றைக்கி அவங்க பர்த்டேனா அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸு. 23ஆம் தேதி பேபி ஷெக்கினா மெர்லின் அவங்களுக்கு பர்த்டே. 23ஆம் தேதி சிஸ்டர் ஆலிஸ் ஜோஷ்வா அவர்களுக்கு பர்த்டே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெட்டிங் ஆனிவர்சரி 20ஆம் தேதி ட்ரம்ஸ் சிலுவை ஸ்டார் அவங்க ஒய்ஃபு உமா பிரசில்லா அவர்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. வருகிற 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மாடம்பாக்கம் ஜோஷ்வா சசி ஜோஸ்வின் அவங்க வீட்டில் ஒரு ஜபம், அது ஒரு ஒரு ரிமம்பரன்ஸ் ப்ரேயர். ஆகையினால் நீங்கள் யாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாக அழைக்கிறோம். எங்களுக்கு வீடு தெரியாது அப்படின்றவங்க தயவுசெய்து வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா, எனக்கு ஸ்கார்பியோ ஓட்டுற யாராவது டிரைவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் உடனே கை தூக்கிட்டாங்க, ரெண்டு பக்கம் வருது கை, ரெண்டு டிரைவரில் யார் வந்தாலும் சரி ஸ்கார்பியோ ஓட்டணும், அதை ரொம்ப மேடு பள்ளமான என்னை வச்சு ஓட்டணும். ஆகையினால் வாங்க. விசுவாசிகள் அதில் ஒரு 6-7 பேர் இருக்கும், பாஸ்டர் வண்டியில் ஒரு 5-6 பேர் ஏறலாம். அவர் எப்போதான் ஜென்ஸு தான் ஏற்றுவார், இருந்தாலும் கூட எல்லோரும் ஏறிக்கலாம். வாங்க, எல்லோரும் போய் அந்த வீட்டில் ஜபத்திலே கலந்து கொண்டு அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்த, பெற்றோர் இல்லாத ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கட்டாயம் நம்ம போகணும். சரி, வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் காலைல 9:30 தொடங்குது, 9:30 தொடங்குறோம். முதல்ல 10:00, இப்போ 9:30 கொஞ்சம் ஏழையராக தொடங்கி இன்னும் கொஞ்சம் ஜபிக்கலாம் அப்படின்னு கலந்து கொள்கிற யாவரும் வாங்க. வீட்டில் இருக்க சகோதர சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறோம். இந்த வாரம் வந்து 3rd Sunday, ஆகையினால் மாலை ஆராதனை உண்டு. இந்த மாலை ஆராதனை ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஹோல் டே கடவுளுக்கு கொடுக்கலாமே, மாதத்தில் ஒரு நாள் ஆண்டர் கொடுக்கூடாதா? ஒரே ஒரு நாள், 3வது எங்கள் மாமியாருக்கு தங்கச்சி இல்லைன்னா எங்கள் பெரியப்பாவோடைய பேர குழந்தைங்களோட அவங்களுடைய அண்ணி அவங்களுக்கு சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் வரிஞ்சு கட்டின்னு போகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கு வருவதற்கு ரொம்ப சங்கடப்படுறீங்க. போன வாரம் போன மாதத்தில் ஆராதனையில் உண்மையில் மூப்பனாரையா ரொம்ப சோர்ந்துட்டார். எனக்கு அவரை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் கஷ்டம்தான், ஆனால் நான் வெளிப்படுத்த முடியாதுல்ல, ஆகையினால் அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், ஆனால் உண்மையில் நல்லா இருந்தது. ஆனால் அது நல்லது கிடையாது. ஆராதனைக்கு எப்படி வருகிறோமோ அதே போல் மாலை ஆராதனைக்கு வந்தால் என்ன, ஒரே ஒரு நாள் தானே. ஒருவேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அன்றைக்கி தூங்குறவங்களுக்கெல்லாம் நான் வேறு ஏதாவது ஜெபம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். என்னை அப்படி ஜெபம் பண்ண வச்சிடாதீங்க தயவுசெய்து. பாஸ்டர்மா இங்கேருந்து சொன்னாலும் இல்லை, நான் ரெண்டு காரியம், ஒன்று பாஸ்டமாக மட்டும் இல்லை, ஊழியத்துக்கு அழகப்பட்டும்ல, ஒரு விதவியின் ஜபத்தை கத்தர் கேட்பார், ஒரு அங்கலாய்ப்பை கத்தர் கேட்பார். நான் அங்கலாச்சு ஜபம் பண்ணிடக்கூடாது. இன்னும் ஆண்டவர் வீட்டில் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் சீக்கிரம் முடிச்சிடுறோம். 10 மணிக்கெலாம் பாஸ்டர் ஷார்ப்பாக முடிச்சார். 10:30 போகும்போதே கறியை மீனும் ஏறாவும் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. 5 மணிக்கு இருங்க, 6 மணிக்கு ஆராதனைக்கு வரக்கூடாதா? இந்த மாதம் பார்க்க போகிறேன், வராதவங்களுக்கெல்லாம் நான் தனியாக உண்மையாகவே மனம் கசந்து இன்றைக்கி மாலையே ஆண்டவரே
இந்த ஊழியத்தை பாருங்க, இந்த காலியால் காலையில் உட்காந்தாச்சார், இப்போ சாயங்காலம் காலியாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன என்னென்னா திட்டுங்க. அடுத்தது 25ஆம் தேதி சண்டே சங்கீதம் வந்து பிரதர் ஸ்டீஃபன் வரல, அவருக்கு சொல்லிவிடுங்க, ஸ்டீஃபன் வல்லாஞ்சேரி ஸ்டீஃபன், ஏன்னா அவருக்கு அன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் அவருக்கு அந்த சான்ஸ். ஒரு வேளை அவர் இப்போ வாசிக்கலன்னா மனோ பிரதர் ரெடியாக வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இன்னுமா அந்த மரியாள் தனலட்சுமி அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க மகள் வீட்டில் சென்னையில் இருக்காங்க, அசோக் நகர் அசோக் பில்லர் இடத்துல. ஆகையினால் அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிஸ்டர் விமல் ராணி அவங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர்தாமே மகிமைப்படுவாராக. ஒரு சின்ன சாட்சி என்னை பற்றி தான், நான் தான் சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து இந்த 15th வந்து என்னுடைய பர்த்டே. கிட்டத்தட்ட சபையில் 90% என்னை விஷ் பண்ணிட்டீங்க, அதில் ரொம்ப சந்தோஷம்னா. இந்த குட்டி குசுமாங்கலாம் இது பாருங்க, அதுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஆச்சி ஆச்சி ஆச்சின்னு சொன்னது எனக்கு உள்ளம் குளிர்ந்து 5 வயசு கூடிட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அழகாக எல்லோரும் கிட்டத்தட்ட சபையார் எல்லோரும் ஒன்று ரெண்டு பேரையும் மறந்துருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு என்னுடைய நம்பர் தெரிஞ்சிருக்காது. மற்றபடி கிட்டத்தட்ட 90% மேலே எல்லாருமே என்னை விஷ் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு கிரேட் என்னென்னா, நான் வந்து எனக்கு 74 வயசு தான் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 74 தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விசுவாசியும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தரும் ஹாப்பி பர்த்டே 75th birthday இருந்தாங்க. அப்போ தான் கால்குலேட் பண்ணேன், எனக்கு 75 வயசு ஆகிப்போச்சு. ஆடாடாடாடா. அப்புறம் எங்கள் பிள்ளைங்கிட்ட சொன்னோம், ஆமாம்மா உங்களுக்கு 75 வயசு ஆகிப்போச்சு அப்படின்னு. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, 75 வயசு ஆச்சு சபையில் வந்து நீங்கள் ஒரு எல்லோரையும் முன்னாடி சொல்லி உங்களை ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதானே. எனக்கே தெரியாது 75 ஆச்சு, நான் எங்கே சொல்கிறது. அதனால் பரவாயில்ல, எனக்கு 75 வயசில் நான் இங்கே நிற்கிறேனே, அது ஒரு சந்தோஷம். அதனால் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என் குட்டி குஸ்மானுங்க அவங்களுக்கு எல்லாருக்கும், ரோஷன் லியோனா அவங்க எல்லாம் நிறைய பேர், எல்லோரையும் பேர் எழுதிட்டு வரல. நான் எல்லோரும் விஷ் பண்ணாங்க, சிலெல்லாம் க்ரீட்டிங் கொண்டாந்து கொடுத்து விஷ் பண்ணாங்க. காட் பிளஸ் யூ ஆல், ரொம்ப தேங்க்ஸு. இந்த சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்கும்போது இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் பலன் வந்துடும். இன்னும் கூட நான் ஒரு 20 வயசுக்கு கம்மியாக வந்து நான் ஊழியம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். இப்பொழுது நம்ம மத்தியில் சில்வர் ஸ்டார் ஒரு பாடல் பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கை தசம் பாகத்தை சொல்ல. பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக மந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கணமே, அக்னினாவாய் பதியனமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்மநதியாய் ஒழுங்கணுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. அசியோடை தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும், அதிகாரம் பகரணமே. இனி ஆத்மாவில் பிரவேசித்திடா, தீ போல இறங்கணுமே, ஐயாவாலே அமையணுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜபவேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன்,
ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையை பொழிந்திடுமே. கர்மேலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் நான் காணனோ, ஆகாப்பு விரச்ச போலே அக்னி மழைய பெய்யணுமே, தீ போலே இறங்கணுமே அக்னாவாய் பதியணமே, கொடு காட்சாய் விசேனமே அத்தனதியை ஒழுங்கணுமே, தீ போலே இறங்கணுமே அக்னாவாய் பதியணமே, கொடு காட்சாய் விசேனமே அத்தனதியை ஒழுங்கணுமே. மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியை மாற்றிடுமே. சீனாய் மல முகலில் ஒரு ஜீவாலை நான் காண்கிறோ, இஸ்ரவேலின் தெய்வமே அது என்னில் இறங்கணுமே, தீ போலே இறங்கணுமே அக்னாவாலே அமைந்திடுமே, பெரும் காட்சாக வீசிடுமே ஜீவநதியை பாயணுமே. அக்னியாய் இறங்கணுமே அக்னாவாலே அமர்ந்திடுமே, பெரும் காட்சாக வீசிடுமே ஜீவநதியை பாயணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. அக்னியாய் இறங்கிடுமே அக்னாவாலே அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியை பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே அக்னாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியை பாயணுமே. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறான் மீன் தகப்பனே, கோடான குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா, நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கு, நீ மாறாத தேவனாண்டவரே, நீ நோக்கி வந்திருக்கிறோம், நீ நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கப்பா, எங்களோடு பேசும், எங்களை பரிசுத்தப்படுத்தமானவரே. சங்கீதம் வாசித்த ஆனியை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பர்த்டே நாளிலும் கூட மகளை ஆசீர்வதித்து நல்ல பலத்தையும் சுகத்தையும் தீர்காயுசும் திரகாத்திரமான சரீரத்தை தந்து இந்த ஆண்டிலே மகளுடைய விருப்பங்கள் விண்ணப்பங்கள் எல்லாற்றையும் கேட்டு ஆண்டவரே நீ பதிலளிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. சிஸ் 22 பர்த்டே காணுகிற ஐஸ்வர்யாவை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் ஆசீர்வதிங்க, நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாங்க. அவன் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும். பேபி ஷக்கீனாவை ஆசீர்வதிங்க, நன்றாய் படிக்க நல்ல பிள்ளையாக இருக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய சண்டே கிளாஸில் இன்னும் நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆலிஸ் ஜோஷ்வாக்காய் நாங்கள் செபிக்கிறோம், மகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல பலத்தையும் சுகத்தையும் தீர்காயுஷம் திரகாத்திரமான சரீரத்தையும் தாங்க. குடும்பமாய் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க மகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திருமண நாள் காணுகிற சிலுவைக்காய் உமாக்காய் நாங்கள் செபிக்கிறோம், இருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இருவரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க சாட்சியாக இருக்க, குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கப்பட்ட மகனை ஆசீர்வதிங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே உமக்கென்று காணிக்க தசமமாக கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மாலை ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தா காணிக்க பாடல் பாடின சிலுவையும் ஆசீர்வதிங்க,
தனலட்சுமி அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாய்க்கு கொடுத்து வருகிற சுகத்துக்காய் நன்றி. விமலா கொடுத்து வருகிற சுகத்துக்காய் நன்றி அப்பா. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தருவீராக. ஆலயத்துக்கு வந்து மீண்டுமாய் கல்லூரிக்கு செல்கிற ஷைனி ஆசீர்வதிங்க. போய் நன்றாய் படிக்க, தூரத்தில் போகிறபடினால அவளுக்கு ஹோம் சிக் இல்லாதபடி நன்றாய் படித்து வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யுங்க. அப்படியே செய்திக்கு நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவரை, சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். சத்தியத்தை அறியும் போது சத்தியத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக விளங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். 3:7-11 வாசிக்க கேட்கலாம். 7-11 ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமுடின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இப்போ இந்த காலையில் நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஹார்டன் நாட் யோர் ஹார்ட், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வேதத்தில் இருதயத்தை கடினப்படுத்தினாலே அது உடலுக்கும் ஆபத்து, பரலோகம் போகிறதுக்கும் ஆபத்து. இருதயம் கடினமாக இருந்தால் முதல்ல வரக்கூடிய ஒரு பெரிய வியாதி என்னென்னா, அது பிபி வரும், கூடவே அவங்க தங்கச்சி சுகர் வரும், அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கொழுப்பும் வந்துடும், அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க மாமனார் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உக்காந்துக்கும் இல்லை. ஸோ இந்த இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். அது இயல்பாகவே வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன், எதையும் காதில் வாங்காதீங்க, உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்க காரியத்தை கவனமாக நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். அதில் இருதயம் கடினப்படுவதற்கான வாய்ப்பு வராது. ஆனால் வேதத்தில் ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். இருதயத்தை கடினப்படுத்தினால் பரலோகம் ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடும். ஏனென்றால் வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் அவர்களை கொண்டு வந்ததும் ஆண்டவர் தான், வெளியே எகிப்துலேருந்து வெளியே விடுதலையாய் கொண்டு வந்ததும் ஆண்டவர் தான், வழி நடத்தினதும் ஆண்டவர் தான். ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்ததும் ஆண்டவர் தான், அவங்கள வனாந்திரத்தில் கொன்று போட்டதும் ஆண்டவர் தான். அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் அல்லது ஆண்டவர் என்னை நரகத்திலேருந்து விடுதலையாக்கி விட்டார் அப்படி என்று எண்ணி நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இருதயத்தை கடினமாக இருக்கும் என்றால் பரலோகம் கேள்விக்குறி, வழியிலேயே ஆண்டவர் அவர்களை கொன்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு என்ன பண்ணிட்டார்னா, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டார். கடைசியில் கானானுக்குள்ளே யோசுவாவும் காலேபும் மாத்திரம் போனார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அவங்க கூட கொஞ்சம் பேர் போனாங்க. ஏனென்றால் அவங்க எல்லாம் வனாந்தரத்தில் விருத்த சேதனம் பண்ணி யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் முதல்ல சொன்னது போல் நான் கிறிஸ்தவன், நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பரலோகம் போயிடுவேன்னா போவது கடினம். இருதயம் லகுவாக இருந்தால் தான், அல்லது இருதயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கும் பொழுது தான் பரலோகத்துக்குள்ளே நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகளில் 28:14 பார்க்கலாம். ப்ராபப்ஸ் 28:14 பார்க்கலாம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பாருங்களேன், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அதுக்காக பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சிலர்லாம் எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. காலையில் சூரியன் வந்துட்டா பயப்படுவாங்க, அதுவும் சீக்கிரம் வந்துட்டா பயப்படுவாங்க, திடீரென்று வெயில் வந்துட்டா பயந்துருவாங்க, இப்போ வெளியே மூடி கொண்டிருக்கிறதை போல மூடி கொண்டிருந்தா பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான். இப்போது நம்ம பயப்படுற மாதிரி நடிக்கிறதும் பயப்படுறதும் வித்தியாசம் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு?
பயப்படுற மாதிரி நடிக்கிறதுக்கும் உண்மையா பயப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையா பயப்படுகிறவன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு நடக்கிறவனா இருக்கிறான். பயப்படுற மாதிரி நடிக்கிறவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது மாத்திரம் அவன் பயபக்தியை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். வெளியே போன உடனே அவன் எப்படி ஆயிடுறான்? அவன் தான் உலகத்தின் தலை சிறந்த தலைவனாய் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாய் மாறிவிடுகிறான். அந்த வசனத்துடைய இரண்டாம் பகுதியை நம்ம பார்க்கிறோம். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கில் விழுவான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல்ல இஃப் யூ மேக் எ ஹார்ட் ஹார்டன், அது உங்களுடைய சரீரத்தை மாத்திரமல்ல உங்களுக்கு தீங்கு நீங்களே விளைவித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. அதிலே 29:11 வாசிக்கலாம், நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இங்க பாருங்களேன், இது ரெண்டு வசனமும் சாலமோன் அழகாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இருதயத்தை கடினமா வைத்து கொண்டா, இப்போ சங்கீதம் வாசிக்கும் போது சொன்னாங்க பாருங்க, செவிட்டு விரிய பாம்பு குட்டி. அருமையான விஷயம் அது. அப்போ ஒன்னா தெரிஞ்சுங்க, வேத வசனம் நமக்கு நேராய் வரும்பொழுது அல்லது பரிசுத்தாவிய நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும் அல்லது ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, இது இதன்படி நடக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, இதன்படி நடப்பதற்கு எனக்கு திறமை இல்லை அல்லது பலன் இல்லை என்று ஒப்பு கொடுக்கும்பொழுது பரிசுத்தாவியானவர் அழகாக வழி நடத்துகிறவர். அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது எனக்கல்ல என்று உதாசீனப்படுத்தும் பொழுது அது நம்ம சரீரத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நாமே நாசமாக்கி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அது சடுதியிலே நாசமாய் போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஹார்ட் டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட், உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது உள் வாங்கி அது நல்ல விதையாய் அதை உள்ள முளைக்க வைப்பதற்கு உங்கள் இருதயம் ஏற்றதா இல்லை அப்படின்னா, நிறைய நாசங்களும் சடுதியில எல்லாவித பிரச்சனைகளும் தீங்கும் நமக்கு நம்மளே விளைவித்துக் கொள்ளுகிறோம். அதனால நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் வராதா அப்படின்னா வரும். அதனால ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப அவசியமானதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை ஆண்டவரே சொல்லுகிறத பார்க்கலாம். ஏசையா 42:25 வாசிக்கலாம். ஐசையா 42:25 பார்க்கலாம். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணர்ந்தார்கள், அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். இங்க பாருங்கல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருதயத்தை கடினப்படுத்தினதுனால தான் இது வந்தது. நீங்கள் 24 நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கலுங்க. 25 அவர் சொல்கிறாரு, நான் இவங்களை சுற்றி சூழ பாளையம் இறக்குனேன். என்ன பாளையம்? அக்னி ஜோலையை போல பாளையத்தை இறக்குனேன். அவங்களுக்கு ஒரு யுத்த களத்தை போல அவங்க வாழ்க்கையை மாற்றினேன். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலை? வணங்கி வரவே இல்லை. பிடரிய ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ளுகிறாரு. என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவரே கோபத்தில் வந்து விடுகிறார். கடைசியில் என்ன ஆகும்? ஆக்கினி தீர்ப்பு நமக்கு வந்து விடுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் வாசித்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் வந்தாலும் கடைசியில் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் ஒரு காரியமாய் மாறிவிட்டது. ஒருவேளை நீங்கள் வாழுகிற இடத்துல அல்லது ஆலயத்தில் நீங்கள் என்னதான் கிறிஸ்தவர்களைப் போல இருந்தாலும் வாசிக்கிறதை போல நடித்தாலும் கடைசியில் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அங்க போய் நிற்கும் போது உங்களை பார்க்க முடியல அப்படின்னா சுத்தி இருக்கவங்க நினைப்பாங்க, நாட்டான்னா பா சர்ச்சில் வந்தா அவன் நிறைவாம் பாரு, ஊரில் இருக்கிற எவனும் அபிஷேகம் நிறைவிட மாட்டான், அப்படி எல்லாரையும் தள்ளி விடுவான், அப்படி கத்தி ஜெபம் பண்ணுவான், அப்படி கத்தி பாடுவான், எல்லாத்தையும் மண்ணா கடைசியில் எங்கட ஆளை காணும் தேடி கிடப்பாங்க. அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இருதயத்தை லகுவாய் அல்லது ஃப்ளஷ்ஷாக ஆண்டவருடைய வார்த்தையை வாங்குவதற்கு நல்ல நிலைமை நிலத்தை போல நம்ம வைக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அது கடைசியில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ரோமர் 2:5 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 2:5 பார்க்கலாம். உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியிலே தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. இங்கே பாருங்களேன், பவுல் சொல்றாரு, எப்பா நல்லா கவனிச்சிங்க, உங்களுக்கு சொல்ல ரோம பட்டணத்தில் இருக்க திருச்சபைக்கு, ஏன்னா உங்களுக்கு சொன்னால் அப்புறம் நான் வெளில போகும்போது என்ன போட்டு எதனா பண்ணிட்டீங்கன்னா. இப்போ பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நல்லா கவனிச்சிங்கப்பா,
உங்கள் கடினமாய் வைத்து கொண்டு பிடரியை வணங்காத நீங்கள் பாட்னு ஸ்ட்ராங்காக வைத்து கொண்டு வேதவசனம் எனக்கு அல்ல என்று சொல்லி நீங்கள் இருமார்ப்பாய் அமர்ந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா ஆக்கினை தீர்ப்பு வரும்பொழுது கடைசி நாள் வெளிப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுமா நமக்கு நாமலே தீங்கை விளைவித்து குவித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் கோப ஆக்கினையை குவித்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் இன்னைக்கு வருவார்னு வைத்து கொள்ளுங்களேன் ஒருவேளை இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல வருவார்னு வைத்து கொள்ளுங்களேன் இன்னைக்கு எத்தனை பேர் அங்கே இருப்போம் இல்லை நம்ம ஆண்டருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு அல்லது ஆண்டருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதல இருந்தபடினால கோப ஆக்கினை நம்மளே குவித்து கொள்ளுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நினைத்துருமாங்க தே லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கண்டிப்பாக இங்கே வந்தால் தூங்கவே முடியாது சபைக்கு வந்தால் தூங்க முடியும் ஏனென்றால் ஒன்று பக்கத்தில் இருக்க எழுப்பி விட்டுருவாங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்க டம்முன்னு ஒரு இடி இடிப்பாங்க அதுவும் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் இடிக்கிறதும் தெரியாது குத்துறதும் தெரியாது சாரின்றுவேன் தெரியாது ஆனால் என் பக்கத்தில் யாரும் தூங்குறதில்லை பார்த்துங்க அப்போது இங்கே வந்தால் தூங்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணோம் கேட்டு தான் ஆகணும் ஒன்று நீங்கள் இங்கேருந்து வேறு உலகத்தில் போயிருக்கலாம் ஜெபத்தில் எனக்காக ஜெபிக்கலாம் இல்லை அம்மா சொன்னது போல் அம்மாக்காக ஜெபிக்கலாம் யாருக்காவது ஜெபிச்சுன்னு இருக்கலாம் ஆனால் கண்ணை திறந்து தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் பேசுகிற காரியங்கள் வேத வசனங்கள்லாம் உங்கள் காதில் விழுந்து கொண்டு தான் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதுபடி நடக்குந்தால் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும் நான் சொல்கிறது அம்மா சொல்கிறது இல்லை வேறு பிரசங்கியார் சொல்கிறது இல்லை வேத வசனம் சொல்லுகிறதை போல பரிசுத்தாவியானவர் உங்களோட பேசப்படும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அக்கினியான காரியங்களை அல்லது மிக கடினமான காரியங்களை குவித்து கொள்ளாமல் போய்விடலாம் இன்றைக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இது தான் கடைசியில் என்ன தரமா சொல்லிடுறோம் நான் நல்லா வந்தாங்க ஆண்டவர் தான் கையை விட்டுட்டாரு ஆண்டவர் என்னை பார்க்கலை ஆண்டவர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலேயே குறை சொல்ல ஆரம்பிச்சிடும் பவுல் சொல்லுகிறார் எபிரேயர் எழுதும்போது எபிரேயர் 3:13 வாசிக்கலாம் 3:13 பார்க்கலாம் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இங்கே பாருங்க ஒருவனும் கடினப்பட்டு போகாதபடி பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் இங்கே பாருங்க அவர் சொல்றாரு எப்பா நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க இப்போ நான் புத்தி சொல்றதுக்கு இல்லை ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை விட மிக சிறந்த கைட்லைன் எதுவுமே கிடையாது மிக சிறந்தது எதுவுமே ஆனால் நம்ம என்ன தான் பண்ணுறோம் கடமைக்குன்னு பைபிள் வாசிக்கிறோம் காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பைபிள் வாசி ஜெபம் பண்ணுறது ஒரு கடமை அப்படி தானே குளிக்கிறத போல் பல்லு வைக்கிற வளர்க்குறத போல் அது ஒரு கடமை ஆனால் அப்படி நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அது எந்த பயனும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராது ஒரே வசனத்தை கூட வாசித்து கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தியானித்த ஆண்டவரே இந்த வசனத்தினால எனக்காக என்ன பேசுகிறீங்க இதன்படி நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கையை எப்படி மேம்படும் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க வச்சிங்களேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகிறவர்களாய் மாறிவிடுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒன்று நல்லா யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் இருதயம் கடினமாக இருந்தால் பரலோகம் கன்ஃபார்மே கிடையாது வாசல் கூட கன்ஃபார்ம் கிடையாது ஏனென்றால் ஒருவேளை ஆண்டவர் நினச்சிருக்கலாம் கானான் வரைக்கும் கொண்டு வந்து மோசே காணானை பார்த்தான் தெரியுங்களா உங்களுக்கு தெரிலன்னா போய் வாசிக்கொள்ளுங்க மோசே போல் அங்கே வனாந்திரத்தில் சாவு போகிற மக்கள் எல்லாரையும் மலை மேலே கொண்டு போயிட்டு அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா காணான் அங்கே தான் உங்களை கூப்பிட்டு போகணும்னு யோசித்தேன் ஆனால் நீங்கள் அடங்கா பிடாரியாக இருந்ததுனால நீங்கள் இங்கேயே சாவுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னு நினச்சிங்களா அவங்க காணான் எங்கே இருக்குதுங்கிறது தெரியாது செத்தவங்களுக்கு பல பேருக்கு காணான் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது நான் வேதத்துலேருந்து சொல்கிறேன் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க பரலோகம் எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்காம போயிடுவாங்க ஏனென்றால் கதவை திறந்து உள்ளே பார்த்தா தானே தெரியும் ஏங்க ஒரு வீட்டு வாசலில் நின்று அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா வசதியோடு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 85 இன்ச்சில் டிவியும் ஒரு 5 லட்சம் ரூபாயில் சோஃபா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் பா நல்லா வாழறாங்கப்பா சொல்கிறோமா இல்லையா ஆண்டு இவங்களை நல்லா ஆசீர்வச்சிக்கிறார் சொல்கிறோமா இல்லையா
அந்த வீட்டுக்குள்ள போனா தான் தெரியும் அந்த சோஃபால நீங்க உட்கார்ந்தா தான் தெரியும் அந்த சோஃபாவோட அருமை சில சோஃபா வாங்குற கடையில் போய் நீங்களே வச்சிங்கள ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற சேருக்கும் முன்னாடி உட்காந்துக்கிற சேருக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உட்காந்துக்கிற சேரில் கை வைக்க முடியாது முன்னாடி இருக்கிற சேரில் கை வைக்கலாம் எப்படின்னா உட்காந்தா தான் தெரியும் அதே போல் பரலோகத்து உள்ள போனோம்ல போவதற்கு உங்கள் இருதயம் மென்மையாய் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதா உள்ள போகிறவர்களாய் இருக்கிறோம் இல்லைனா உள்ள கூட பார்க்க கூட முடியாது பார்த்துங்க அது வேதம் சொல்லுகிறதை போல அவ்வளோ அழகான இடத்த நீங்க இங்க கஷ்டப்பட்டு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பார்க்க கூட முடியலன்னு வச்சுங்களேன் எவ்வளோ வேஸ்ட்டு இந்நேரத்துக்கு அழகாக காலையிலேயே ஒரு 7 மணிக்கு கறி வெட்ட ஆரம்பிச்சிருப்பான் 7 மணிக்கு கறி வாங்கிட்டு போய் 8 மணிக்கு நல்ல இட்லி குக்கரில் வச்சு இட்லியை சுட சுட வச்சு கறி சாப்பிட்டு 11 மணிக்கு தூங்கியிருக்கலாம் இல்லை எதுக்கு வேஸ்டா அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்களும் நானும் ஆண்டவரால் ஏதோ ஒரு சித்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அங்கே போக வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது இருதயம் லகுவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் 81:13-14 வாசிக்கலாம் சாம்ஸ் 81:13-14 பார்க்கலாம் என் தினம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன் இங்கே பாருங்களேன் முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்குதுன்னா நீங்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க கூர்ந்து கவனிக்க When you start hearing the word of God, you will be very clean in hearing the word of God. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் கேட்கும் போது கேள்வி தானாக வரும் வேத வசனத்தில் நீங்கள் எத்தனை முறை பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு கேள்வி வந்திருக்குன்னு தெரியல நீங்கள் என்னுடைய பழைய பைபிள் இந்த பைபிளை கொஞ்சமாக கிறுக்கி வச்சுருக்கேன் பழைய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருப்பேன் ஏன்னா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு 3-4 கேள்வி வரும் ஏன் எழுதுனாங்க எப்போ எழுதுனாங்களாம் இல்லை இந்த கேள்விலாம் வில்லங்கமாக வரும் அப்போ கேட்க என்னத்திரமாகவும் பரிசுத்தாவியாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த வேத வசனத்துடைய உண்மைக்குள்ளே நம்மளை வழி நடத்துகிறவராயிருக்கிறா அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வென் யூ லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் You should raise question inside yourself. உங்களுக்குள்ள கேள்வி ஞானம் வர வேண்டும் அப்ப கேட்கும் பொழுது என்ன ஆகும் நீங்க ஆண்டோட நெருங்கி போக ஆரம்பிப்பீங்க வேத வசனத்துடைய அந்த வசனத்துடைய 2 பகுதி சொல்லுகிறது அப்பொழுது சீக்கிரத்திலே அவர்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நீ கேட்க ஆரம்பிச்சாலே உன் எதிரிய ஆண்டர் தாழ்த்திடுவார் அது மாத்திரமல்ல என் கையை அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் இப்போ இதுவரைக்கும் அவருடைய கை நமக்கு பக்கம் இருந்தது நமக்கு விரோதமாக இருந்த கை நம்ம குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு அல்லது ஆரோக்கியத்துக்கு நம்ம சமாதானத்துக்கு விரோதமாக இருந்த கை இப்போ எதிரி பக்கம் திருப்புவதற்கு ஒரு திறவைக்கோள் என்னன்னா நீ வேத வசனத்தை கிளீனாக காது கொடுத்து கேளு கிளீனாக இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வேத வசனம் அழகாக நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோனில் ஒரு ஆப்பில் போட்டிங்கன்னா அந்த ஆப்பில் டெய்லி காதலை கேட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுதுன்னு வச்சிங்களேன் 1/2 hour ஏதாவது ஒரு வசனத்தை அழகால் ஒரு அதிகாரத்தை காதலை கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் அதெல்லாம் ஏன்னா அது போர் அடிக்கும் தூக்கம் வரும் இல்லை வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தாலே சிலருக்கெல்லாம் தூக்கம் வரும் பைபிள் வாசாலும் அருமையான தூக்கம் மருந்து பிசாசு கொண்டு வருகிறான் ஏன் தெரியுங்களா பைபிளை வாசா உனக்கு அறிவு வந்துடும் ஞானம் வந்துடும் ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்கள்லாம் அவரை துரத்த ஆரம்பித்து உன்னை ஆசீர்வதிச்சிருவார்ன்ற பயத்தில் உனக்கு தூக்க மருந்தை கொடுத்துருவான் நீ அழகாக ஸ்லீப்பிங் டோஸில் போயிடுவேன் சிலர்லாம் வேத வசனத்தை கேட்டாலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் பாருங்களேன் அவங்களாம் தூங்கலை சிலர்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏனென்றால் வேத வசனம் அவ்வளவு மென்மையானதாக இருக்கிறது அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உனக்கு விரோதமாக ஆண்டவர் இராதபடி ஆண்டவருடைய கரத்தை திருப்புவது யாருடைய கையில் இருக்குன்னா உன் கையில் தான் இருக்கிறது அப்போ நீ அழகாக திருப்ப வேண்டுன்னா வேதவசனத்தை முதல்ல கேளு ரெண்டாவது என்னென்னா ஏசாயா 55:3 வசனத்தை வாசிக்கலாம் ஐசாயா 55:3 பார்க்கலாம்
உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். இப்ப பாருங்களே, செவியை சாய்ப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வேத வசனத்தை கேட்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல செவியை சாய்க்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சத்துருக்களை நமக்கு எதிரியை நமக்கு தாழ்த்தி நம்மளுடைய விரோதிகளுக்கு விரோதமா அவருடைய கையெத்திருப்பிறாரு. இப்போ செவியை சாய்ப்பது மாத்திரமல்ல, என்ன பண்ணனா அவரிடத்துல திரும்ப வரணும், அவர் அருகில வர ஆரம்பிக்கணும். என்ன பண்ணனும்? செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள், வாசிங்க பிரதர், கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்க பாருங்களேன், வேத வசனத்துல இருக்க உடன்படிக்கை எல்லாம் நிச்சயமானது, அது எதுவுமே மாறாது. அது நமக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறா, கொடுத்ததை அது நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறா. சிலருக்கு சொப்பனங்கள் வரும், சிலருக்கு வாக்குத்தத்தங்கள் வரும், சிலருக்கு ஆண்டவர் உடன்படிக்கை செய்வார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பயங்கரமா ஆசீர்வதிப்பேன், உன் சாதியை பெருசு உன் பேரை பெருசாக்குவன், எல்லாம் ரைட்டு. ஆனா வேத வசனத்தை கேட்கறதோடு இல்ல, ஆண்டவர் கிட்ட போக வேண்டியது அவசியமானதா இருக்கு. அதுதான் சொன்ன, கேட்கும் போது என்ன பண்ணுனா கேள்வி வரணும். கேள்வி வந்ததுன்னா நீ பைபிளை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிருவ. அப்படி கேள்வி உனக்கு பைபிளில் வசனம் கிடைக்கல, வேத வசனத்தில் காரியம் கிடைக்கல, எனக்கு ஃபோன் பண்ணு. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் பண்ணுற பிரசங்கத்தில் இது எனக்கு புரியல அப்படின்வாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏனென்றால் எல்லாத்தையும் இந்த ஒரு 20-30 நிமிஷத்தை என்னால் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நீ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உனக்கு ஆண்டர்கிட்ட நெருங்கி போகும் பொழுது ஆண்டர் என்ன பண்ணுவார்னா, உன் ஆத்மா பிழைக்கிறதா இருக்கிறது. எங்கிருந்து திரும்ப பிழைப்பு? நீ ஆக்கினைக்குள்ளே போகாதபடி உன் ஆத்மா பரலோகத்துக்குள்ளே செல்வதற்கு வழியை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் தாவீதுக்குள்ள எல்லா கிருபையும் உடன்படிக்கையோ ஆண்டவர் நம் மீது வைக்கிறவராயிருக்கிறார். தாவீது மேலே உண்மையிலே ஆண்டவர் பெரிய கிருபையாக இருந்தார். அவனை போல அறந்தவரெல்லாம் யாருமே கிடையாது. ஒருவேளை நான் ஆண்டவராக இருந்து தாவீது என் முன்னாடி இருந்திருந்தானா, நானே அவனை வனாந்திரத்தில் கொண்டு போட்டிருப்பேன். இல்லை அப்படியே இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு கொண்டு போட்டிருப்பேன். இல்லை ராஜாவாகி அந்த படைத்தளபதியோட மனைவியை பார்த்தா பாரு, அப்போவே கொண்டு போட்டிருப்பேன். ஆனால் எல்லா தருணத்துலையும் ஆண்டவர் அவன் மீது கிருபையாக இருந்தார். காரணம் திரும்பாங்க, இஃப் காட் கீப்ஸ் இஸ் கிரேஸ் அப்பான் யூ ஹீ வில் நெவர் ரிமூவ் இட். அவர் உன் மேலே கிருபையை வச்சுட்டாருனா எடுக்கவே மாட்டார். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, அதை அனுபவிப்பது நம்ம கையில் தான் இருக்குது. சிலர் ஆண்டவருடைய கிருபையில் நம்ம உள்ளே இருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம், கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அனுபவிக்காமையே செத்து போயிடும் பார்த்துங்க, அனுபவிக்காமையே. சிலர்லாம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், சரி வேணாம், லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். கோடினா நீங்கள் என்ன முறைச்சி பார்க்குறீங்க, லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் அனுபவிக்காமையே செத்து போயிடுவாங்க. நல்லா சாப்பிடுங்க, பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, உங்களால் சாப்பிட முடியல என்னை கூப்பிடுங்க, மட்டன்னா மட்டும். அப்போ நான் சொல்கிறேன், நல்லா அனுபவிக்கணும். ஒரு நான் கையின் பிரயாசத்தை கொண்டு வரோம் அப்படின்னா சேர்த்து வைக்கணும், எல்லாம் நல்லது தான். ஒரு 20% சேர்த்து வைக்கணும், மீதி என்ன பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும், சாப்பிட்ணும். ஏனென்றால் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கஞ்சி ஊற்றுவாங்களா இல்லை நெஞ்சு மலை எட்டி மிதிப்பாங்களான்னு தெரியாது. அதனால் பலன் இருக்கும் போதே சாப்பிட்டு அனுபவிச்சுருங்க. ரைட், இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு. ஆனால் கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம், அதை அனுபவிக்கிறோமா? கிருபை பெற்றவளே எவன் மேல் சுத்தமாக இருக்கணும் அவன் மேலே என் கிருபைய. ஆனால் கிருபை கிருபன்றோம், அதை அனுபவிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. வாட் இஸ் கிரேஸ் அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ இன் காட்ஸ் சைட். இலவசமாக ஆண்டர் தரார். ஒருவேளை உனக்கு ஆரோக்கியத்தில் குறைவு, ஆரோக்கியத்தில் குறைவு, ஆண்டர் கிட்ட வரும், ஆண்டவரே தாவீதுக்கு கொடுத்த கிருபையின்படி என் மேலே காட்டுங்கப்பானா, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோ அவருடைய பலத்தை நம்மளோட பலவீனத்தில் வைத்து சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம், பலவான்களாய் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கும் நோஞ்சாம் போலவே இருக்கிறோம் அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே தெரியுமா, உள்ளே கேட்டு உள்ளே இருதயத்தில் வாங்குவதில் பிரச்சனை இருக்குது, இருதயம் ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு நீ நானும் அந்த இருதயத்தை ஆண்டருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை லகுவாக ஏற்றுக்கொள்ளுகிறதை போல ஆண்டருக்கு உகுந்த பாத்திரமாய் மாற்றும் பொழுது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நான் சொன்னது உதாரணம் தான், ஆரோக்கியம், ஒரு வேளை வருமானம், ஒரு வேளை இந்த பூமிக்குரிய காரியங்கள், மறுமைக்குரிய காரியங்கள், பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள், பேர பிள்ளைகளுக்குள்ள எல்லாமே அவர் கிருபை கீழே தாங்க இருக்கிறேன், அவர் கிருபை கீழே தான் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு வேத வசனம் கேட்குற நீங்களும் நானும் கேட்பது மாத்திரமல்ல, அவர் கிட்ட வர வேண்டியது அவசியம். யோவான் 10:27 ஆண்டு பூமியில் வாழ்ந்த போது சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கலாம்.
நமக்கு என்ன தெரியும் இல்லை நம்மளாம் வாழ்ந்தோம் அந்த காலத்தில் எங்க இயேசுநாதர் எங்கே போனார் நம்ம அங்கே வாழ்ந்தோமானா இல்லை நமக்கு எங்கே தெரியும் நம்ம ஒன்லி ஹிஸ்ட்ரியை தான் வாசிக்கிறோம் இல்லை நான் அவரை பார்த்தேன்னா ஒன்றும் கிடையாது அவர் எங்கே போனார் ஏழைகளை தேடி தரித்திரர்களை தேடி அவிசுவாசிகளை தேடி அவர் பரலோக ராஜ்யத்தை நிறுவுவதற்காய் அவர் சென்றார் இன்றைக்கு நீ வேத வசனத்தின்படி வாழ்வாய் என்றால் வேத வசனத்தின்படி ஆண்டவர் பின்னால் நீ போவ அப்படின்னா நீ நேத்திரமா பண்ணணும் அவர் செஞ்சது தான் செய்யணும் இல்லை அவர் செய்ய வேண்டிய செய்ய இருந்த காரியங்களை நீ செய்யணும் அப்போ அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் வேற எதுவுமே கிடையாது அவர் அவருடைய சித்தத்தை எங்கேயுமே காட்டவும் இல்லை செய்யவும் இல்லை ஒருவேளை 0 to 12 ஒரு ஒரு நாள் கழிச்சிருங்களேன் 12 to 30 வரைக்கும் அவருடைய வேலை செஞ்சுருப்பாரோ என்னவோ தெரியல ஏன்னா அப்பாவுக்கு பிள்ளையாக தானே இருந்தார் வேதம் தானே சொல்லுது நல்ல மகனாக இருந்தாருன்னு அப்போது அந்த நேரத்தில் அப்போ கூட என்ன பண்ணார்னா அவங்க அப்பா யோசேப்பு சொன்ன வேலையை செஞ்சுட்டு கொண்டு இருந்தார் ஒருவேளை அவருக்கு பிடிச்ச ஒரு டிசைனரை கூப்பிட்டு நான் 30 ஆண்டுகளில் ஊழியத்துக்கு போகிறேன் எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு டிசைன் பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் இப்போ நம்ம கூட ஒரு வீடு கட்டணும்னு வச்சிங்களேன் நமக்கு ஒரு பிளான் இருக்கும் மூளைக்குள்ளே பிளானே இல்லைன்னா வீடு கட்ட முடியாது பார்த்துங்க இப்படி ஒரு நம்ம வீடு இவ்வளோ அழகாக இருக்கணும் இல்லை யார் வீடியாவது பார்க்கமோ இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு பிளான் வரும் அதே போல் ஏசி எதனா பண்ணியிருக்கலாம் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அவர் ஊழியத்துக்காய் வந்த பிறகு பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் என்ன பண்ணார்னா பிதாவின் சித்தத்தை செய்தார் அப்போ நம்ம அவரு பின்னாடி போறோம்னா நம்ம வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை எப்பொழுது செய்வோம் என்றால் அவரிடத்துல வந்தாதான் வேத வசனத்துக்கு சரியா செவி சாய்த்தாதான் அவரிடத்துல நம்ம போக முடியும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வேதம் சொல்லுகிறது என்னன்னா எல்லாவித நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வோம் ஒன்று ரெண்டுலாம் இல்லை எல்லாத்தையும் பெற்று இன்றைக்கு அருமையான தேவஜனமே ஒருவேளை நான் இவ்வளோ நாள் வேத வசனத்தை கேட்டிருக்கேங்க ஆனால் அதன்படி நடக்கலை வேத வசனம் பரிசுத்தாவியானவர் என்னோட உணர்த்தி இருக்கிறார் ஆனால் உணர்த்தினபடி நான் வாழ முடியல அப்படின்னா இன்றைக்கு ஒரு அருமையான தருணம் என்ன தெரியுமாங்க நம்ம வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் திரும்ப வருகிறவங்களுக்கு ஆண்டர் என்ன தராரு அப்படின்னா ஏசையா 59:20-21 ஐசையா 59:20-21 பார்க்கலாம் மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் இங்க பாருங்க யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இங்க பாருங்க உன்மேல் இருக்கிற என் ஆவி அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய ஆவியை நம்ம மேல வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் என்ன பண்றாருன்னா நம்ம வாயில அவருடைய வார்த்தையை வைத்து இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்றே கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் நீங்க ஆண்டர் விடத்துல உங்களுடைய இருதயத்தை திரும்ப லகுவா கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆவியை நம்ம மேல வைப்பது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வைக்கிறார் அப்போ என்ன ஆகுனா அவர் நம்ம வாயில் மாத்திரமல்ல நம்மளுடைய பிள்ளைகளின் சந்ததியின் சந்ததி வரைக்கும் அவருடைய வார்த்தையை வைத்து கொண்டே போகிறார் ஏன் வார்த்தை அவசியம் அப்படின்னா வார்த்தையினால தான் எல்லாமே உண்டாயிற்று எத்தனை பேர் அதை நம்புறீங்க அதை நம்பலாம் போய் ஆதியாகமம் 1 1 வாசிங்க வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அப்போ ஒன்றுனால தெரிஞ்சுக்கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் வைப்பார் என்றால் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் ஆண்டவரை போலவே மாறிடும் ஏனென்றால் இயேசு வார்த்தையாயிருக்கிறார் வார்த்தை அவராகவே இருக்கிறார் அப்போ அவரே நம்ம வாழ்க்கையில் நம்ம வாயில் இருப்பார்னா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைலாம் எப்படி இருக்கும் சமாதானத்துக்குரிய ஒன்று பேசணும் சமாதானமாக பேசணும் இல்லைன்னா வாயை மூடிக்கணும் அதான் நல்லது நான் எப்பவுமே அதான் சொல்கிறது வேதம் தான் சொல்லுது நீங்கள் வாய் தரவாமல் இருந்தால் பைத் பேதவியும் ஞானி ஆயிடுவான்
நீதிமொழிகள் இருக்கு என்ன சொல்றானா எப்பா ஈவன் தி ஃபூலிஷ் பிகம் எ வைஸ் when he doesn't talk அவன் பேசாம இருந்தானா பைத்தியம் கூட என்ன ஆயிடுவானா ஞானி ஆயிடுவானாம் அப்ப நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நீங்களே எப்படியா அறிவாளிங்க என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கறான் அவனுக்கு அவ்வளோ பேச வராது எங்க போனாலும் பேச மாட்டான் ஆனா கூர்ந்து கவனிக்கிறவன் ஒரு முறை வெளிநாட்டில் போகும்போது ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் அவனுக்கு தான் பேச வராது ஆனால் நல்லா கவனிப்பான் எல்லா நேரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டாங்க அவன் பயங்கர அறிவாளி என்கிட்ட சொல்கிறாங்க இஸ் எ வெரி குட் ஜீனியஸ் இஸ் எ வைஸ் மேன் ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் அவன் யாருன்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் யாருன்னு அவன்கிட்ட அவன் என்கிட்ட வந்து சொல்கிறான் டே நான் அமைதியாக இருக்கிறது இவ்வளோ நல்லதாக நான் சொன்ன பைபிள் படி தான்டா சொல்லுது பைபிள் படி நம்ம இருக்கும் போது நீ ஞானி ஆகிட்டே பார்ப்பார் நான் எல்லாத்தையும் சொல்லி நான் முட்டாளாயிட்டேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அருமையான தேவ ஜனமே நீங்களும் நானும் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே அறிவாளி ஆகிடுவோம் அப்படி என்றால் அவருடைய வார்த்தை வல்லமை நம்ம வாயில் வைப்பார் அப்போ அவருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாகவே அப்போ நீங்களும் நானும் பேசும்போது ஜீவனுள்ள வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருகிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை ஆட் பண்ணி சொல்கிறாரு ரோமர் 8:16 வாசிக்கலாம் ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இங்க பாருங்க நல்லா கவனிங்கல போகும்போது அங்க ரெண்டு சாட்சி அது தெரியுமா உங்களுக்கு முதல்ல நீங்க அங்க போன உடனே நீங்க நினைச்சு கூடாது ஆண்டர்கிட்ட இங்கேயே லிஸ்ட் போட்டு சிலர்லாம் இங்கேயே லிஸ்ட் போட்டு வைப்பாங்க நான் ஆண்டவரை பார்த்தா இந்த கேள்வி கேட்பேன் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஏன் என் கணவன் இப்படி இருக்கிறா ஏன் என் வேலை இப்படி இருக்கிறது ஏன் நான் இந்தியாவில் போறேன் ஏன் பாகிஸ்தானில் போறக்கல இப்படி எல்லாம் ஆண்டர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு போவீங்க ஆனா அங்க உங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் ஏனென்றால் உங்களுக்கு முன்பதாக ரெண்டு சாட்சி அங்க போயிடும் ஒன்று உங்களுடைய மனசாட்சியா இருக்கிறது ரெண்டாவது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரா இருக்கிறார் இப்போ ரெண்டு சாட்சியில் நீ ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அவரிடத்துல செவிசாய்த்து திரும்ப வந்து அவருடைய வார்த்தை உன் வாயில் இருக்கும் என்றால் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு முன்பதாய் அங்கே போய் சாட்சி கொடுக்குற இப்போ ஈஸியான வழி என்ன தெரியுமாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இருதயம் கடினமாக உங்கள் பிடதையை வளைக்காமல் இருப்பீங்க அப்படின்னா பரலோகம் கிடையாது ஆண்டுடைய வார்த்தை கேட்டு உங்களை இருதயத்தை லகுவாய் மாற்றி நான் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதையில் வர்றேன்னும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே போய் சாட்சி கொடுக்க ஆரம்பித்துருவா யாரெல்லாம் நீதிமானோ அவனை கொடுத்து தான் சாட்சி கொடுப்பார் அதுலேயும் ஒரு கேட்டகரி இருக்குது தெரியுமா உங்களுக்கு அங்கே வள வளன்னு பேசின்னு இருக்க முடியாது வேறு வேலை இல்லை அங்கே இதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நினச்சிருக்கிறீங்களா ஹைகோர்ட்டில் கூட 45 minutes தான் உங்களுக்கான டைம்னா 45 minutes தான் வக்கீல் பேசணும் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு மேலே பேசினா ஜட்ஜி எழுந்து போயிடுவான் கோர்ட்டு சர்ஜன்ட்டு போய்கினே இருப்பான் பாட்டு நீங்கள் வேணால் நான் சொல்கிறதுக்கு ஒரு வேளை நம்பலைன்னா நீங்கள் எதாவது வக்கீலை கேளுங்க இல்லைனா ஹைகோர்ட்டில் போய் பாருங்கள் ரெண்டு வக்கீலுங்க கவர்மெண்ட் வக்கீலுங்க அல்லது எந்த வக்கீலோ வாதாடுறாங்க அப்படின்னா சீரியஸான இஷ்யூ ஜட்ஜ்மெண்டல் இஷ்யூனா கூட 45 minutes தான் டைம் கொடுப்பான் சிலர்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் கொடுப்பான் வைண்ட் அப் டைம்னுட்டு அதுக்குள்ளே பேசி முற்றணும் அந்த வக்கீல் இல்லைன்னு வச்சுக்கலேன் கிடையாது சில வக்கீலுங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டானுங்க கேஸை தீர்ப்பே எழுதிடுவானுங்க சில வக்கீலுங்களுக்கு ஜட்ஜி முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் இவன் அக்யூஸ்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இவன் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா தீர்ப்பை எழுதிடுவான் ஜட்ஜியோடைய வாதத்தை கேட்க மாட்டான் பிரதிவாதத்தை கேட்க மாட்டான் எதுவும் கேட்க மாட்டான் ஏன்னா சாட்சிகள் உறுதியாய் மாட்டிக்கொண்டது சாட்சிங்க இப்போ யாராவது ஒரு கொலகாரன் அவனுடைய சாட்சியோடு சிசிடிவி கேமராவோடு ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துட்டீங்க ஜட்ஜி வக்கீல் நீ வாதாடி ஜெயிச்சிரு உன்னை இவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவானா வாய்ப்பே இல்லை அவன் முதலே தீர்ப்பு எழுதிட்டு வந்துடுவான் வீட்டில் தூங்கும் போதே இவனை போடுறான்டா 7.5 வருஷம் இல்லை 14 வருஷம் ஒரு ஜெயில் ஒரு லைஃப் அப்படின்ட்டு முடிவோட தான் வருவான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தாங்க தெரியுமா உங்களுக்கு அங்கே போகும்போது ஒன்று உன் சாட்சி கரெக்டாக இருந்ததுன்னா உன் மனசாட்சி கரெக்டாக இருந்ததுன்னா பரிசுத்தாவியனர் பேச ஆரம்பிப்பார் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார் கதவு திறக்கும் வாசக்கதவு நின்று ஆண்டவர் உன்னை வரவேற்பார் உள்ளே போய் சந்தோஷமாக இருப்போம் இல்லை அப்படின்னா உன்னுடைய மனசாட்சி அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மாதிரி போடும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு படம் ஓடுவதை போல கண்டேன் என்று சொல்லுகிறான் அப்போ உன் வாழ்க்கையோடைய எல்லா காரியமும் நீங்கள் ஒருவேளை 100 வயசு 120 வயசு மோசை போல் வாழறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அதிகபட்சம் 120 வயசு இன்றைக்கி அதிகபட்சம் 127 நினைக்கிறேன் இல்லை 141 ஜப்பானில் கரெக்டு 141 வயசு வரைக்கும் நீங்கள் வாழறீங்கன்னா நீங்கள் நினைக்கூடாது ஓகே 141 வருஷத்துடைய படம் ஓடும் நமக்கு ஒரு டைம் இருக்குது நின்று வேடிக்கை பார்க்கலான்னா அந்த சீனே கிடையாது சர்ன்னு ஓடி டக்குன்னு முடிஞ்சிடும் டீசர் மாதிரியோ இல்லை டெய்லர் மாதிரியோ ட்ரெய்லரா அந்த மாதிரி ஓடி முடிஞ்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு
அங்க தீர்ப்பு வந்துரும். பரிசுத்தாவியனர் உன குறித்து சாட்சி சொல்ல மாட்டாரு. எல்லாம் முடிஞ்சு உன தூக்கி உள்ள போடுவாங்க. எங்க ஆக்கின தீர்ப்புக்குள்ள உங்கள சொல்லல. யாருடைய இருதயம் கடினமா இருக்கிறதோ இன்றைக்கு நீ கடினமா இருப்பாய் என்றால் நீ இங்கேயும் எல்லாத்தையும் இழந்துருவ, அங்க போவதையோ இழந்து விடுகிறாய். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசிக்கலாம். John 6:63 பார்க்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்க பாருங்களேன், வேத வசனம் சொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆவி ஜீவனுக்குரிய காரியங்களை தருகிறதா இருக்கிறது. ஜீவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. இருந்த இடத்துல கண்களை மூடி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுதல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசப்படி கதவில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இன்றைக்கு உன் இருதயத்தை கடினமாக நீ வச்சிருப்ப அப்படின்னா அதனால தாங்க பிரச்சனை, அதனால தான் வியாதி, அதனால தான் எல்லா துன்பம் உபத்திரவோ எல்லா காரியம் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு எல்லாமே ரீசன் எத்தனமா. யூ மேட் எ ஹார்ட் ஹார்ட் டு டு காட். உன் இருதயத்தை கடினமாக ஆண்டோடைய சமூகத்தில் வைத்துட்ட, அதனால் ஆண்டோர் என்ன பண்ணிட்டாருமா, அவருடைய காரியத்தில் தான் உன் மேலே வச்சுட்டாரு. சடிதிலே எல்லாம் வந்து விட்டது, நாசமான காரியங்கள் வந்து விட்டது, மோசமான காரியங்கள் வந்தது, அல்லது போர் போன்ற ஒரு வாழ்க்கை மாறிவிட்டது, அல்லது மிகவும் எரிக்கலத்தில் இருப்பது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்துக்கு நீ செவி சாய்த்து வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என் வாழ்க்கையை என் இருதயத்தை வேத வசனத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன் அப்படின்னு சாய்த்தாலே வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் சீக்கிரத்தில் உன் எதிரியை தாழ்த்தி அவருடைய கையை உன்னுடைய விரோதிகளுக்கு எதிராக திருப்புகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு உன்னுடைய காரியங்களை மாற்ற முடியும். ஒரு நொடி பொழுதில், ஒரு வினாடி பொழுதில் உனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை மாற்றக்கூடிய விஷயம் எடுத்துருமாங்க. நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம், நீ அவரிடத்துல வா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பி அவரை பின்தொடர்ந்து செல். வேதம் சொல்லுகிறது என் ஆடுகளின் சத்தத்தை அறியும், என் பின்னே வரும் என்று ஆண்டவர் நம்பியிருக்கிறார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் நம்புகிற ஆண்டவர் என்ன தெரியுமா, வேத வசனத்தை கேட்டு அதன்படி அவர் பின்னாடி போவோம் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு வேத வசனத்தை கேட்டு அவர் பின்னாடி போகலைங்க, இன்னமும் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லை, இன்னமும் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இல்லை, எல்லா காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனால் என் இருதயம் ரொம்ப கடினம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கு மாற்றி விடு. பரிசுத்தாவியான சொல்லுகிறபடி நீ நடக்க ஆரம்பி, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அப்பொழுது ஆண்டவர் உன்னையும் உன் சந்ததியோ உன் சந்ததியின் சந்ததியின் மேலேயோ அவருடைய வார்த்தையை உன் வாயில் வைக்கிறவராயிருக்கிறார். அப்போ நீ பேசும்பொழுது நன்மையான எல்லா காரியங்களும் வந்துவிடும். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மளை எல்லா சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துகிறார். சகல சத்தியத்திலும் வாட் இஸ் ட்ரூத் ஹீ வில் கைட் அஸ். அவருக்கு தெரியும், உனக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள், உனக்கு எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், உனக்கு எனக்கு தெரியாத எதிர்காலங்கள், உனக்கு எனக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மையும் அவருக்கு தெரிகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்துக்கு செவி சாய்த்து ஆண்டவரோட நெருங்கி வந்து வேத வசனம் சொல்லுகிறதை போல நடப்போம் அப்படின்னா நிச்சயமாக பரிசுத்தாவியன் நமக்காக அங்கே சாட்சி கொடுப்பார். அவர் சாட்சி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கை எல்லாம் நன்மையும் வந்து சேர்கிறதாயிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை கேட்ட சத்தியத்தின்படி என் வாழ்க்கை அதனால தாங்க பிரச்சனை, என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்துவிட்ட காரணம் என்னென்னா என் இருதயம் கடினமாக இருந்தது, நான் வணங்கா கழுத்துள்ளவனா வணங்கா பிடாரியா நான் இருந்தேன், நான் எதுக்கும் வணங்கி கொடுக்கல, எதுக்கும் நான் செவி சாய்க்கலை, வேத வசனத்துக்கு செவி சாய்க்கலை, ஆவியானவர் சொல்லும்பொழுது நான் செவி சாய்க்கலை, அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை என்று இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உன்னோடு பேசி உணர்த்துவார் என்றால் ஜஸ்ட் லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் சப்மிட் யுவர் லைஃப் ஒன்ஸ் அகெயின். உன் வாழ்க்கையை மீண்டும் ஒரு விசை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையை அழகாக
திருப்பி மாத்தி அமைக்கிறவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு விஷய அப்பா, உன்னை இரு கரங்களையும் விரித்து மார்போடு அணைத்து கொள்ளுகிற தேவன், மார்போடு அணைத்து கொள்ளுகிற தேவன். தொலைந்து போனவன் திரும்ப வந்தபொழுது எப்படி அந்த தகப்பன் அழுகையோடு அணைத்து கொண்டானோ, அதே போல இன்றைக்கு நீ ஆண்டவர் பின்னால வரும்பொழுது உன்னை மார்போடு அணைத்து கொள்ள ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து வருவோம் என்றா, நிச்சயமாகவே பரலோகம் நம்ம அருகிலே தான் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் எங்கள் வாயில் உம்முடைய வார்த்தையை வைத்து எங்களை வழிநடத்தும்படி ஆயின நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை இருதயம் கடினமாகாதபடி இந்த உலகத்தின் காரியமோ அல்லது மாயையான காரியங்களையோ வைத்து எங்களை இருதயம் கடினமாகாதபடி நீர் பாதுகாக்கும்படி ஆயின நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில் என் இருதய கடினத்தெல்லாம் எடுத்து போடுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் என்னை தாழ்த்துகிறேன். ஆவியானவர் என்னை சுத்தப்படுத்தட்டும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கட்டும், மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் என்னை மார்போடு அணைத்து கொள்ளட்டும் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீ மார்போடு அணைத்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் தாழ்த்தி விரோதிகளுக்கு நேராய் உம்முடைய கரங்களை திருப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொரு கூட இருப்பாராக, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே, ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதி